இந்த வீடியோ முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே யாரோட மனசாவது புண்பட்டிருந்தா ஐ எம் ரியலி சாரி. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து, ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா வீடியோவும் சூப்பராக இருக்குது, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, வாய்ஸ் வந்து சுத்தமாக சரியில்லை, எங்களுக்கு வந்து அவுட்டோரில் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து அந்த வாய்ஸ் இஷ்யூ வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ இனிமேல் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு கருத்தூசியை போட்டுகிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகலாம் அப்படின்னு லைட்டாக ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு ட்ரோல் வீடியோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், அபவுட் 2K90 கிட்ஸ். ஸோ வீடியோவில் இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டுடேஸ் வீடியோ. ஹலோ, எப்படி இருக்க? வீட்டில் இருக்கேன். சரி, எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்தனு பிரியா. எதுக்கு தான் மாமா? இல்லை, பசங்களோட காசு விட வந்தேன், குயின் மிஸ் ஆகுது அதான் மாமா. ஃபஸ்ட்டு இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் பேச தெரியுது, 90s கிட்ஸ் எங்களுக்குலாம் வந்து நாங்கள் இன்னுமே குழந்தையாக தான் இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் உங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்கணும். ஆனால் எப்படிலாம் உங்களுக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுது? உனக்கு பொறாமடா, அவனுங்க மாதிரிலாம் பேச தெரியலன்னு. எனக்கு இது புரியவே இல்லை. அந்த பொண்ணு பக்கத்தில் நிக்கிறானே, அந்த பையன் இந்த பொண்ணோட லவ்வரா, இல்ல கிராஸ் பண்ணி போறானே, இல்ல அந்த பொண்ணோட லவ்வரா? எனக்கு சுத்தமா புரியல. நான் ஒரு 5-6 தடவை நானும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டேன், என்ன பண்றேன். இதெல்லாம் கரண்ட் ட்ரெண்ட்ல இருந்தா புரியும். 7 வயசாகி இன்னும் சுட்டி டிவி பார்த்துருக்கேன், உனக்கு எப்படி புரியும்? எதுவும் முழுசா பார்க்காம யோசிக்காதீங்க. நானும் ஸ்டார்டிங்கில் அவங்கள தப்பாக தான் நினச்சேன், பட் அவங்க வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, எதை சொன்னாலும் கொஞ்சம் கீழே வந்து முழுசாக பாருங்க அப்படின்னு சொல்லி கீழே கொஞ்சம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இவனுக்கு எப்படி தான் யோசிக்கிறானுங்கன்னே தெரில. நமக்கு வந்து தான் மூளைக்கு எட்ட மாட்டேங்குதோ என்னமோ. ஆனால் நாங்களும் ஏதாவது கற்றுக்கிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், பட்டு எங்கே விட்றானுங்க? நமக்கு தான் வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஈஸியாக ஏமாத்திடுறாங்களே. ஆனால் ஒரு நாள் எங்கள் கை ஓங்கும். சரி, நேரில் தான் போய் ப்ரொபோசல் பண்ண பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி இந்த சோசியல் மீடியாக்குள்ளே வந்து தான் ஏதாவது பேசலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் நம்ம பயலுக தான் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம கூட எவனும் வந்து கமிட் ஆகக்கூடாதுன்னு இந்த யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஃபேக் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு பொண்ணு மாதிரியே சேட் பண்ணி நம்ம 90s கிட்ஸோட மனசுலலாம் ஆசையை விதைச்சிட்டு போயிடுறானுங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம பயலுக்குன்னு சொல்லி அதுலேயும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அநியாயமா இந்த வயசான தாத்தாவை பாடியாவுக்கு பார்த்துட்டீங்களே. நீங்க விளையாடுறதெல்லாம் சரிதான், கொஞ்சம் பார்த்து, பக்கத்துல குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. உங்க கோபத்தை அவங்க கிட்ட போய் காமிச்சா அவங்க என்ன ஆவாங்க? ஏமா, பார்த்து உட்காரக்கூடாதா? அவன் தான் ஃபஸ்ட்டே கையை எடுத்து அவன் தோள்பட்டையில் வச்சு சேஃபாக இருந்துச்சுன்னு சொன்னான்ல, எப்போ பார்த்தாலும் தப்பாக நினைக்கிறதா? அவன் பாரு, ஸ்பீடாக வண்டியை விட்டான், நீ தானே கீழே விழுந்த. அதான், பசங்க எப்பயுமே பொண்ணுங்களுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணுன்னு தான் நினப்பாங்க, பட் பொண்ணுங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். ஒரு தடவை விழுந்து வாழ்னதுக்கப்புறம் தான் அது புரியும். அடுத்ததாக ஒரு ப்ரொபோசலோடைய கம்பேரிஷன் வீடியோ பிட்வீன் 90 and 2K கிட்ஸுக்கு. ஸோ பார்த்துட்டு வாங்களேன். Thank you.
எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸா சார்? நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நான் இப்ப என்னோட லொகேஷன் அனுப்பிச்சுறேன், உடனே லொகேஷன் வாங்க. இங்க இந்த பொண்ணு என்னை பார்வையிலே கொள்ளுது. சாரிடா, இது என்னாலேயே ஏத்துக்க முடியல. அவன் கொரோனா வந்து செத்துருவேங்கிற பிரச்சனையில ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவன் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இவங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலியமா காதல் வேலையா? பட் இருந்தாலும் கத்துக்கிற தலைவரே, சரி லவ் பண்ணதான் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம 90s கிட்ஸ் என்ன பண்றானுங்க, தான் ஃப்ரெண்டை தான் லவ்வரா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு 90s கிட் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட லவ் பாட்டை எப்படி கன்வே பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறாங்கிறத பாருங்க. மச்சான் இருடா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். லவ் சாங்கா லவ்வருக்கு மட்டும் தான் பாடணும்னு அப்படி இருக்கா? நம்ம ஃப்ரெண்டுக்கும் பாடலாம். அது எப்படி கன்வே பண்ணுறான் பார்த்தீங்களா? அடுத்த வீடியோ என்னென்னா, குடும்ப தலைவர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. லாக்டவுனில் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுங்களுக்கு ஒரு முக்கியமான வார்னிங். தேவையில்லாமல் உங்கள் ஒய்ஃப் சீண்டக்கூடாது, அதுவும் இந்த மாதிரி லாக்டவுன் இடத்துல சீண்டவே கூடாது. அப்படி சீண்டி ஒருத்தர் பஞ்சாயத்து இழுத்துட்டாரு. ஸோ அவர் படுற கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அடுத்ததா ஒரு மேரேஜ்ல ஒரு டான்ஸ் பார்ட்டி நடக்குது. சோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு இப்படில ரிசப்ஷன்ல டான்ஸ் ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, முதல்ல உங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆகுதான்னு பாருங்க. சரி, அதையும் மீறி 90s கிட்ஸுக்கு மேரேஜ்னு ஒன்று நடந்தா நம்ம பசங்க கிஃப்ட் கொடுக்குறங்கிற பேரில் ஆரம்பத்திலே நமக்கு ஆப்பை இறக்கிட்டு போயிடறானுங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ நிறைய எதிர்ப்புகள் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேர் 7th லவ் பண்ணோம். என்னது, 7th அடுத்ததா 90s கிட்ஸோடைய மேரேஜ் வீடியோ ஒன்று மாட்டியிருக்கு. ஸோ பார்த்துட்டு வாங்க. சே, என்ன மனுஷையா, இவ்வளோ வயசாகி தனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சும் இன்னும் குழந்தை தன்மையாகவே இருக்காரு. தாண்டா 90s கிட்ஸுங்கிறது, குழந்தை தன்மை மாறாதவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஹவு டு பி ஏ 90 கிட்ஸ். ஸோ இந்த 90 கிட்டுக்கு அடுத்ததா இன்னொரு ஒருத்தர் அடுத்த லெவலுக்கு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் பண்ற குத்த நீங்க பாருங்களேன். அவர் கண்ணை நோட் பண்ணீங்களா? என்னமோ பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். டியர் கேர்ள்ஸ், 90 கிட்ஸ் சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவங்க லைஃப்பில் ஒரு பொண்ணுன்னு அவங்களுக்காக வந்தாங்கன்னா அவங்கள அவங்க எப்படி பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டாம். ப்ளீஸ் பாருங்கள். நைன்டிஸ் கிட்ஸோடைய இவ்வளோ நல்ல விஷயத்தை பற்றி நான் சொல்லவே அவசியம் இல்லை. இதை பார்த்து நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஸோ திங்க் பண்ணுங்க, சாங்கில் வர லைன்லாம் 90s கிட்ஸ்க்காகவே உட்காந்து எழுதுன மாதிரிலாம் இருக்கு. அடுத்ததா, இந்த மேரேஜ் இப்போ லேட்டஸ்டாக நிறைய ட்ரெண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு.
மேரேஜுக்கு வந்து டீசர் விடுறது, ப்ரோமோ விடுறது, ஃபோட்டோ ஷூட்னு இவங்க பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. அதில் ஒரு விஷயம் கிடச்சிருக்கு பாருங்கள். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சு போனா. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் வீடியோ, ஒவ்வொரு 90 கிட்டுக்கும் அவங்களுடைய மேரேஜில் அந்த நேரம் அந்த நிமிஷம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பாருங்க. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து, 90s எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, ஆல்ரெடி உங்கள் லேட் ஆகிட்டு இருக்க மேரேஜில் இப்போ இந்த கொரோனாங்கிற பிரச்சனை வந்து இன்னும் உங்களுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லோரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம். ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்போ பார்த்தாலும் கருத்தூசி போட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து சின்னதாக ஒரு ஃபன்னி மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், சின்ன வீடியோ தான். சரி, இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஃபன் வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா வேணால் நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் சைனிங் அவுட் பை ஏகே, திஸ் இஸ் கிருஷ்ணன் கனவுகள். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ். கத்துக்கிறேங்க. அப்படின்னா கத்துக்கிறேங்க.